முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தொடர்பான டெண்டர் முறைகேடு வழக்கை ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அதனை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 6 வாரங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இந்த வழக்கின் பின்னணி என்ன? தற்போது என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு? அபிநய, கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சென்னை கோவை மாநகராட்சிகளில் பல்வேறு பணிகளுக்கு டெண்டர் கோரப்பட்டது. இந்த டெண்டர் கோரியதில் பல்வேறு முறைகேடு நடைபெற்றதாக கூறி முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அறப்போர் இயக்கம் மற்றும் திமுகவின் அமைப்பு செயலர் ஆர் எஸ் பாரதி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். இதில் அந்த டெண்டர் முறைகேடு தொடர்பாக ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறையில் எஸ் பி பொன்னி ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தினார். அந்த அறிக்கையும் தாக்கல் செய்தார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் அந்த வழக்கை கைவிடுதென கடந்த அதிமுக அரசு ஒரு முடிவு செய்தது. இந்த நிலையில்தான் தற்போது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதன் பிறகு முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு எதிராக இந்த டெண்டர் முறைகேடு தொடர்பாகவும் வருமானத்துக்கு அதிகமாக சுமார் 58 கோடி ரூபாய் சொத்து சென்றதாகவும் குற்றம் சாட்டி 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என ஏற்கனவே எஸ் பி வேலுமணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த டெண்டர் பணிகளில் முறைகேடு தொடர்பான புகாரில் எஸ் பி வேலுமணி மீதான அந்த வழக்கை மட்டும் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்தது. எனவே இந்த வழக்கில் தொடர்புடைய மற்ற நிறுவனங்கள், அதாவது எம்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ரா லிமிடெட், ஆலம் கோல்ட், ஆலயம் பவுண்டேஷன் உள்ளிட்ட நிறுவனங்கள் தங்கள் மீதான அந்த வழக்கையும் ரத்து செய்ய வேண்டும் என தனித்தனியாக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். அதில் எஸ் பி வேலுமணி மீதான அந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது, எனவே தங்கள் மீதான அந்த வழக்கையும் ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த மனுதான் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கொண்டு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த 5 நிறுவனங்கள் மீது அந்த வழக்கை ரத்து செய்யக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து அறப்போர் இயக்கம் சார்பிலும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் இந்த நிறுவனங்கள் முறைகேடு ஈடுபட்டதற்கான அனைத்து சாட்சிகளும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் இந்த வழக்கில் இறுதி விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த வழக்கில் தற்போது உத்தரவு பிறப்பித்த நீதிபதி குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் உள்ளது, எனவே அந்த 5 நிறுவனங்கள் மீது அந்த வழக்கை ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்து உத்தரவிட்டார். மேலும் 6 வார காலத்தில் அந்த சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தற்போது ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.